Hi friends, welcome to PG's Kitchen. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் சூப்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்காலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கடையிலே இதே மாதிரி க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். 10 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்காது. நெக்ஸ்ட் குக்கரில் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டை. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் சேர்க்கலை. குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேம் வச்சு 10 விசில் விட்டு எடுத்தாச்சு. ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆட்டுக்கால் நல்லா குக் ஆகிருக்கு. மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களே இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ஆட்டுக்கால் சூப் 2 வயசு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இதில் காரம் ரொம்ப இருக்காது. மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஆட்டுக்கால் சூப்பில் கால்சியம் சத்தெல்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.